வெல்கம் பேக் டு டி டு டி டெக் டு தமிழ் யூடியூபால் இணைந்தால் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தால் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழைச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றும் பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் என்னபிள் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம், வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வாட்ஸ் அப் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சேஃபாக இருங்க. ஓகே, இந்த டாப்பிக்கில் நம்மளோட மொபைலில் இருக்கிற சிஸ்டம் ஆப்ஸை எப்படி வந்து டிசபிள் பண்ணலாம் வித்தவுட் ரூட், ஸோ ரூட் இல்லாமல் எப்படி டிசபிள் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அதே போல் நீங்கள் வந்து ஷாமி ரெட்மி மொபைல் வச்சுருந்தோம் சார், இல்லை வேறு எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லைக் சாம்சங், ரியல்மி, விவோ, ஓப்போ, ஸோ எந்த மொபைல் வச்சுருந்தோம் சரி, அந்த மொபைலில் சிஸ்டம் ஆப்ஸை எப்படி நீங்கள் ஈஸியாக டிசபிள் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ தான் ரெட்மி மொபைலில் இருக்கிற சிஸ்டம் ஆப்ஸை எப்படி டிசபிள் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இந்த ப்ராசஸ் தான் நீங்கள் அதர் வேறு ஒரு மொபைல் வச்சுருந்தாலும், வேறு எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் எல்லா ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஓகே, இதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்தோட ஆப்போ லிங்க் நான் வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இல்லை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா ரெட்மி சிஸ்டம் மேனேஜர் அப்படிங்கிற சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்பே இதுதான் இருக்கும். இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, இன்ஸ்டால் பண்ணுறப்ப நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் கொடுங்க. ஸோ நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட் நமக்கு ரிமூவ் ஆப் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ஃபஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நமக்கு மேனேஜ் ஆப்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மொபைல் இருக்கிற எல்லா ஆப்ஸுமே இருக்கும். உங்களுக்கு எந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து டிசபிள் பண்ணுமோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கேலண்டர் இருக்கு இல்லையா, ஸோ கேலண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் சிஸ்டம் ஆப் தான் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டிசபிள் பண்ணிக்கலாம். ஸோ டிசபிள் கொடுங்க, நமக்கு டிசபிள் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எனபிள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக எனபிள் பண்ணிக்கலாம். நான் எம்ஐ ப்ரௌசரை வந்து நான் டிசபிள் பண்ணுறேன். ஸோ எம்ஐ ப்ரௌசர் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா டிசபிள் ஆப்ஷன் நமக்கு காட்டல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ரூட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் நமக்கு வந்து எனபிள் ஆகும். ஓகேங்களா? இந்த எம்ஐ ப்ரௌசர் டிசபிள் பண்ணால் உங்கள் மொபைலில் நீங்கள் ரூட் பண்ணணும். பட் ரூட் பண்ணாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில சிஸ்டம் ஆப்ஸை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டிசபிள் பண்ணிக்கலாம். லைக் பார்த்தீங்கன்னா நான் கீழே அதுக்கு எம்ஐ பே அப்படின்னு இருக்கலையே, ஸோ அதையே டிசபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி சம்டைம்ஸ் இரிட்டேட் பண்ணுற மாதிரி சில ஆப்ஸ்லாம் சிஸ்டம் ஆப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதில் நீங்கள் ஈஸியாக வந்து டிசபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வெதர் ஆப் இருக்கலையே, ஸோ அதையும் நீங்கள் வந்து டிசபிள் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இதில் காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு சில ஆப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தான் நமக்கு வந்து டிசபிள் ஆப்ஷன் காட்டல. மற்றதுக்கெல்லாம் மோஸ்ட் ஆஃப் சிஸ்டம் ஆப்ஸ்க்கெல்லாம் டிசபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் டிசபிள் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மொபைலில் கூகுள் ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்லையா, க்ரோம், ஃபோட்டோஸ், கூகுள் ட்ரைவ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுளோட அவங்களோட ஆப். ஓகேங்களா? அதையும் நீங்கள் ஈஸியாக வந்து டிசபிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ரோம் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணுறேன். அங்கே பாருங்கள், நமக்கு டிசபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து க்ரோம் வந்து டிசபிள் பண்ணிக்கலாம். அதே போல் கூகுள் ட்ரைவ் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் டிசபிள் பண்ணிக்கலாம். அதே போல் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க அப்படின்னா நமக்கு ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, கூகுள் ஃபோட்டோ, அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக டிசபிள் பண்ணிக்கலாம். சி பாருங்கள், நமக்கு டிசபிள் ஆப்ஷன் ஷோ ஆகுது இந்த ஃபோட்டோஸ் ஆப்ஸ்க்கெலாம். ஓகேங்களா? இதுபோல் கூகுள் ஆப்ஸ் எல்லா ஆப்ஸுமே நீங்கள் வந்து ஈஸியாக டிசபிள் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா யூஸருக்கும், அதாவது நீங்கள் எந்த ஒரு மொபைல் வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு ப்ரொசஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பை பை.